Melu, MA in Sociology and BSc in Zoology. Murtirkargal, Matrum, Yamad Avergal, Arakonam, Manavala Kalimantatil, Tundatri Varigargal, Ramadu Ulaga Samudai Seva Sangatil, Padinan Kavaradaglaga Tundatri Varigra, Melum Udevi Tolaka Kalvi Alurakir and the Uyvi Petrava, Itake Serapova in the Amavergal, Namak Weir Valium, Weir Valium, Yentra Talapil, Sindaria Chularkal. அவரை திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் அவர்களை சிந்தனை அழைக்க அழைக்கின்றோம் அம்மா வாருங்கள் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா கேக்குதாம்மா ஆ கேக்குதுங்கம்மா கேக்குது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து நம்மையெல்லாம் சுற்றுமுமாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் குருவுக்கும் இறையருளுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருவள்ளூர் மண்டல தலைவர் அருள்நிதி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் விபி ஸ்மார்ட் திரு வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் பாரதிதாசன் அவர்களுக்கும் சாந்தி தவம் நடத்திய துணை பேராசிரியர் சாந்தி அவர்களுக்கும் அனைத்து நிகழ்ச்சியும் வழி நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் வேதாத்திரிய பாடல் பாடவிருக்கும் பேராசிரியர் அகிலா அவர்களுக்கும் மேலும் இந்த ஜூம் இணைப்பில் இனிய காலை வேளையில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து வகை ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் வலியும் உயிர் வலியும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திக்க உள்ளோம். வலி என்றால் காற்று, அதாவது உயிர் காற்றும் காற்றை பற்றியும் நாமே எவ்வாறு நமது உயிருக்கு வலியை தேடிக்கொள்கிறோம் என்பதை பற்றியும் சிறிது சிந்திப்போம். நாம் நலமுடன் வாழ நம்மை காத்து எல்லா வளங்களையும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடையாய் அளித்து வந்த இயற்கை எண்ணெயை நமது அறியாமையாலும் அலட்சியத்தாலும் மனித குலம் செய்த கொடுமைகளால் கொதித்த இயற்கையின் கருணையே கொரோனாவாக மாறியதால் இன்றும் மனித குலம் துன்பம் அனுபவித்து வருவதை நாம் நன்கு அறிந்துள்ளோம். மனித குலத்தையே போட்டு பார்த்த புரட்டி போட்ட உடலின் காற்று மையத்தையே உலக்கிய கரோனாவால் அருள்தந்தையின் வாரிசுகளாகிய நம்மை நெருங்க கூட இயலவில்லை. ஏனெனில் அரூப நிலையில் நம்முள் இயங்கி நம் உடலின் ஏழு சக்கரங்களுக்குள் மைய சக்கரமான அநாகதத்தின் மேற்புறம் அமைந்துள்ள விசுக்தி ஆகினை துரியும் ஆகிய யோக சக்கரங்களை இறக்கும் தலைபோதித்து அதனால் நம் உடல் சக்தியை பெருக்கி அந்த தவ பயிற்சிகளே நம்மை காத்து கொண்டிருப்பவர் நம் அருள் தந்தை அவர்கள்தானே. ஹெல்தி மைண்ட் இந்த ஹெல்தி பாடி என்பதற்கேற்ப நல்ல பல புதிய வினைகள் செய்து பழைய வினைகளை போக்க நமது உடல் நல்ல நிலையில் இயங்க வேண்டும். உடல் இயங்க உயிர் வேண்டும், உயிர் இயங்க காற்று வேண்டும். உயிர் காக்கும் உயிர் வழியான பிராணவாயுவினை பிரபஞ்ச கொடையாக பெற்று உயிர் வாழ்ந்தாலும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தில் சிக்கி பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால்கவச்சி பஞ்சம் என்ற ஆறு பழி செயல்களை தவதாக்கி மனிதர்கள் உயிர் வலியையும் சுவீகரித்து அவதிப்படுவதை குறித்தும் சிறிது ஆராய்வோம். நம் உடல் நீளாயுளை பெற நம் உடலின் நீரோட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராக இயங்க வேண்டும் என்பது நாம் அறிந்ததே. இவற்றில் உயிர் காப்பதில் முக்கிய பங்களிக்கும் அநாதக சக்கரத்தின் சிறப்பையும் அதன்
அதனை சீரமைக்க நம் அருள் தந்தையின் வழிகாட்டுதலையும் விரிவாக ஆராய்வோம். நமது உடலில் உயிரை தக்க வைப்பதுதான் நமது முதல் கடமை என்பதை நாம் அறிந்துள்ளோம். நாம் உணவில்லாமல் 10 நாட்களும் நீரில்லாமல் 3 நாட்களும் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் காற்றில்லாமல் சில நொடிகள் கூட உயிர் காக்க இயலாது என்றறியும் போது அறியும்போதுதான் காற்றின் முக்கியத்துவம் நம்மால் உணரப்படுகிறது. இதையே மகரிஷி அவர்களும் ஒரு பாடலில் பருவுடலில் நீர் வெப்பம் காற்று உயிர் எனும் 4 திருவுருவங்கள் ஒன்றில் ஒன்றாகி செயலாற்றும் ஓர் இயற்கை ஒருங்கமைப்பை உணர்ந்துவிட்டால் ஆம் மனிதன் கருவிளங்கி தெய்வம் அகக்காட்சியில் பிறக்களிப்பான் என்று கூறியுள்ளார். நாம் பசித்திருக்கும் போது சமைத்து உண்ணவும் தாகம் தணிக்க நீரெடுத்து பருகவும் அவகாசம் அளித்த இறைவன் நமக்கான காற்றின் அவசியத்தை உணர்ந்து நம்மை சுற்றிலும் ஆயுள் முழுக்க உயிர் காற்றை வைத்தது இறைவனின் கருணைதானே. நமது ஆயுட்காலம் நமது மூச்சின் எண்ணிக்கை என்பதை நாம் அறிந்துள்ளோம். மூச்சின் எண்ணிக்கையை அதிகரிக்க மூச்சு நிதானப்பட வேண்டும். மூச்சு நிதானப்பட மன அலச்சூழலினை குறைத்து மன அமைதி கிட்ட மகரிஷி அவர்கள் நமக்கு அருளிய மௌன நிலையில் நாம் ஏற்றும் தவங்கள் தானே அது ஒன்றுதானே நமக்கு மார்க்கத்தின் வழி. இப்பொழுது அண்டத்தில் இறைவன் என போற்றப்படுவன் பிண்டத்தில் உயிரென போற்றப்படுகிறான். அந்த உயிரேதான் படற்கையில் மனமாக செயல்புரிவதை நாம் அறிந்துள்ளோம். கண்ணில் படும் யாவும் காட்சிகளாகவும் காதால் ஒளியாகவும் மூக்கில் வாசனையாகவும் தோளில் உணர்வாகவும் வாயில் வார்த்தைகளாகவும் நம்மால் உணரப்பட காற்று ஒன்றுதானே ஊடகமாக இருந்து ஐம்புலன்களை இயக்கி சமுதாயத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பிராணன் தான் ஐம்புலன் இயக்கத்தால் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. சஞ்சல மனதால் பதிவுகளின் ஆக்கம் உண்டாகிறது. பிராணவாயு நிலையாக இருப்பதன் மூலம் மனம் பிராணனுடன் இணைந்து ஒன்றாகிறது. கண்களுக்கு புலப்படாதவைகளையும் அறியும் இறை அருள் அறிவு கிட்டுகிறது. பிராணனை நிலைப்படுத்தும் சாதனைதான் ஞானத்தை அளிக்கும் ஒரே சாதனம் வாயுதான் ஆட்சி செய்கிறது. பிராண யோகத்தின் மூலம் மூலாதாரம் முதல் துரிய வரை அனைத்து சக்கரங்களும் தூண்டப்பட்டு பிரபஞ்ச ஞானம் உண்டாகிறது. இதுவே வேத ஞானமாகும். நாம் உடற்பயிற்சி செய்யும் போது 6 சக்கரங்களின் மூலமாக பிராணாயாமம் செய்த பிறகு ஒரு விதமான விசேஷ நிலை கிட்டுகிறது. அதாவது இட பிங்களை மற்றும் சுடுமணி தூண்டப்பட சத்துவம் ரஜஸ் மற்றும் தமோ உணர்ச்சிகளை தவிர அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை. அப்போது வேறு எந்த விதமான செயலின் அவசியமும் கிடையாது. கர்மா இல்லாத நிலையை யோகி அறிய ஒரு அற்புத வாய்ப்பு. பிராணாயாமம் செய்வதுதான் கர்மயோகம். அதுவே வேத பாடம் என்று கூறப்படுகிறது. நாம் சுவாசிக்கும் 100% வெளிக்காற்றில் உள்ள 21% உள்ள உயிர் பிராணவாயுவை மட்டும் நுரையீரலில் சேமித்து இரத்தத்தின் தூய்மையை நிர்வகித்து மீதமுள்ள காற்றை வெளியேற்றி நம்மை உயிருடன் உலவ விடுவது எது? இறைவனின் கருணைதானே. சுவாசித்தல் விஞ்ஞானம் என்றால் காற்று மெய்ஞானம் தானே. இங்கே விஞ்ஞானத்தையும் மெய்ஞானமும் இணைந்தே நம் உடலில் செயல்படுவதை காணலாம். இறையாற்றலை போலவே காற்றும் அரூப நிலையில் நமக்கு ஞானத்தை போதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காயமே இது பையடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பது சித்தர் பாட்டு. காற்று நிரப்பப்பட்ட பலூன் மேலே மேலே பறப்பது போல காற்று நிரம்பிய நம் உடலும் தவ ஆற்றல் மேலோங்க மனம் லேசாகி மேலே மேலே சென்று இறை உணர்வினை நமக்கு அளிப்பதற்கு ஒப்பாக விளங்குகிறது. உள்ளாகுழல் தான் பெற்ற காற்றை தானே வைத்திராமல் வெளியேற்றுவதால் தான்
காற்றின் இனிமையை இசையாய் நாம் அனுபவிக்க இயலுகிறது. அதே போல மகரிஷியின் ஆசியால் நாம் பெற்ற பயிற்சிகள் அனைத்தையும் பிறருக்கு வழங்கி இன்புறும் போதுதான் பிறவி தொடரையே அறுக்க இயலும். இப்போது எப்படி உயிர் வலி ஒருவரின் உயிர் வலியை போக்குகிறது என்பதை ஓர் உண்மை நிகழ்ச்சி மூலம் காண்போம். 70 வயதான முதியவர் ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட மருத்துவமனையில் ஒரு வாரம் தங்கி சிகிச்சை பெற்றார். அவர் குணமாகி வெளியேறும் போது மருத்துவ கட்டணமாக ₹4,00,000 என்று ரசீது வர அம்முதியவர் அதிர்ச்சியுற்று விளக்கம் கேட்டார். அதற்கு அவர்கள், உங்களுக்கு செயற்கை சுவாசமாக ஆக்சிஜன் தரப்பட்டதால் தொகை அதிகமானது என்று பதில் அளித்தார்கள். அப்பெரிய மனிதர், ஒரு வாரமாக நான் சுவாசித்த பிராணவாயுக்கு இவ்வளவு பெரிய தொகை கொடுக்க வேண்டி இருந்தது என்றால், 70 ஆண்டுகளாக நான் சுவாசித்துக் கொண்டிருக்கும் காற்றுக்கு இறைவனுக்கு நான் எவ்வளவு கொடுப்பது என்று கண்கலங்கினார். இதுவரை இறை சிந்தனையே இல்லாத ஆஸ்திகராக மாறிய அந்த நாஸ்திக பெரியவர், இதனையேதான் அவைப்பாட்டியும் வாயு வழக்கொழிந்து சிரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியிருக்கிறார். இங்கு இப்போது நாம் காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நம் உடலின் உயிர் காக்கும் மையம், அதாவது காற்றுக்கான மையம் அநாகதம். அங்குள்ள நுரையீரல்கள் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. நம் உடலின் நோய் எதிர்ப்பு காவலனே நம் நுரையீரல் தான். வாழ்வில் எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாது என்பார்கள். அந்த நமது பய உணர்வை போக்கி மனதுக்கு ஒரு தைரிய உணர்வை, மன உறுதியை அளிப்பதே நுரையீரல்களின் செயல்கள் தான். நம் உடலை காப்பதும் அதுவே. ஆனால் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காற்றை மாசுபடுத்தி சுவாசித்தும், சிகரெட் புகையினை நுரையீரலுக்குள் அனுப்பியும், சொந்த காசில் தமக்கு தாமே சூன்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருள்தந்தை அவர்கள் அளித்த மூச்சு பயிற்சி, கபாலபதி பயிற்சிகளால் உறுதியான நுரையீரல்களை நெருங்க கரோனாவல்லவோ பயப்பட வேண்டும். நாம் ஏன் அதற்கு பயப்பட போகிறோம்? நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் மிக பெரியது நுரையீரல் தான் என்றால் நம்மால் நம்ப முடியுமா? உண்மை அதுவே. நமது நுரையீரலை விரித்தால் ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரியும் தன்மை உடையது. உயிர் காக்கும் நுரையீரலின் முக்கியத்துவத்தை நாம் உணர அதை விசாரமாக படைத்து உயிர் காக்கும் உபாயத்தை நம்ம கழித்த இறைவனின் கருணையை என்னவென்பது? இந்த பிராணவாயு என்ற இறையாற்றலின் மகிமையை நமக்கு மூச்சு பயிற்சி, கபாலபதி மற்றும் காயகல்ப பயிற்சி மூலம் நம் உடலின் காற்றோட்டத்தை சீரமைத்து உய்வித்த மகரிஷியின் அன்புக்கு ஈடேது? கண்ணுக்கு பசுமையாய் மௌன நிலையில் நின்று தாவரங்கள் நமக்கு உணவை மட்டுமா அளிக்கிறது? நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை தாங்கள் ஏற்று சுத்தமான பிராணவாயுவை கூட தானே நமக்கு திரும்ப அளிக்கிறது? இவ்வாறு அரூப நிலையில் நின்று மின்காற்றாக நம்முடன் இனிமையாக உருவாடி கொண்டிருக்கும் காற்றுதான் இயற்கை சீற்றத்திற்கு உள்ளாகும் போது சூறாவளியாக, புயலாக, தற்சமயம் உம்பன் பழையா புயலாக வந்ததையும் நாம் அறிவோம். சூறாவளி இன்னொரு விஞ்ஞான உண்மையும் நாம் இப்போது கண்டறிய வேண்டியிருக்கிறது. சூறாவளியின் தாக்குதலால் குடிசைகள், வீடுகள் இவற்றின் கூரைகள் பீத்து கொண்டு போவதே நாம் கண்கூடாக கண்டுள்ளோம். இந்த நிகழ்ச்சியின் உண்மை, விஞ்ஞான உண்மை என்னவென்றால், சூறாவளியின் போது குடிசையின் உள்ளே உள்ள காற்றை விட குடிசையின் வெளியே உள்ள காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்தே உள்ளோம். சூறாவளியின் வேகத்தால் குடிசையின் மேல் உள்ள காற்றும் அடித்து செல்லும். அந்த ஒரு நொடி பொழுதில் அங்கு ஏற்படும் ஒரு வெற்றிடம். அதனால் குடிசையில் உள்ளிருக்கும் காற்றின் அழுத்தத்தால் தான் கூரைகள் பீத்தெறியப்படுகின்றன. இது நமக்குணர்த்தும் உண்மை என்னவென்றால், மகரிஷி நமக்கு பயிற்றுவித்த அகத்தவம், தச்சோத்தர
காயக்கல்பம் ஆகியவற்றால் நாம் பெறும் மன வலிமையின் சக்தி நம்மை நோக்கும் வரும் பிரச்சனைகளை வெல்லும் பெரிய சக்தியாக நம் உள்ளத்தில் மாறி அந்த வெடி சக்தியை பீத்தெறியும் வலிமை கொண்டது என்பதை உணர்த்துகிறது. வாயுப்பொருளான எரியும் பொருள்களை எரிய சுரை செய்யும் ஆக்சிஜன், தானே எரியும் பண்பு கொண்ட ஹைட்ரஜன், இருவேறு எரியும் இயற்பலை கொண்ட இந்த ரெண்டு வாயுக்களும் குறிப்பிட்ட விகிதத்தில் இணையும் போது நேராகி தங்களது தனித்தன்மைகளான நெருப்பையே அணைக்கும் புதிய தன்மையை பெறுகிறது. அதே போல பல்வேறு நிலைகளில் கல்வி, தொழில், வருமானம், வயது, அனுபவம் இவற்றால் வேறுபட்டிருந்தாலும் வேதாத்திரிய மகரிஷியின் வாரிசுகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வலுமிக்க வடமாகி வேதாத்திரியம் என்ற தேரை சரியான பாதையில் பயணிக்க செய்து உலக சமாதானத்தை நிறுவுவோம் என்பது திண்ணம். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்றனர். ஏன் ஐம்புலன் அடங்க மனமானது வலிமையை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி பிராணாயாம பயிற்சி மட்டுமே. அதன் மூலம் காற்றை உள்ளிடத்து நம் வசப்படுத்தி அடக்கியிருந்தால் உடல் பளிங்காகி இளமை காக்கும். இதையேதான் சித்த பெருமக்கள் ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தி கபாலமேற்றவல்லிரு விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் ஐயன் பாதம் நம்மை பாதம் உண்மையே என்று நரபூக்கத்தை நமக்கு அளிக்கும் காயக்கல்ப பயிற்சியின் மூலம் சுக்கிலத்தை மேலேற்றி உயிரை அழித்து காற்றோட்டத்தை மேம்படுத்திய அருத்தந்தையின் அன்புக்கும் கருணைக்கும் எல்லையேது. இதேதான் அவ்வையும் வாயு வழக்கொழிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்று கூறியுள்ளார்கள். நாடி சுத்தி பயிற்சினால் சுழுமுனை நாடியினை இட பிங்கள நாடிகளால் தூண்ட செய்து ஆகினை துரிய நிலையில் மனமலைத்து தவமேற்றி நம் பயிற்செயல்கள் பதிவுகளை மாற்றினார் நம் அருள் தந்தை அவர்கள். மகரிஷின் பாடல் வரிகளில் இதை காண்போம். துரிய நிலையில் நடுமணம் தன்னை உரிய முறையில் உணர்ந்த குருமணம் வெற்றி கொள்கிறது. நிலை மறந்தாற்றிய வீண் செயல் படி செயல் பதிவுகள் மாறின. பதிவுகள் மட்டுமா மாறின, ஆகினை தூண்டப்பட அங்குள்ள பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட மெலட்டின் என்ற என்சைம் உருவாகியது. துரியம் செல்ல பினியல் சுரப்பி தூண்டப்பட செரோட்டின் என்ற என்சைமும் சுரந்து முறையே ஆனந்தத்தையும் அமைதியையும் நமக்களித்த பெருமை நம் அருள் தந்தை அவர்களையே சாரும் அல்லவா. மேலும் மிக முக்கியமான ஒன்று தண்டுவட பயிற்சி. மூலாதாரத்திற்கும் அகினைக்குமான ஒரு தொடர்பு தண்டுவட பயிற்சி. தண்டுவடத்தில் உள்ள செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற திரவம் தண்டுவட பயிற்சியால் தூண்டப்பட்டு ஆறு சக்கரங்களையும் தூண்டி அந்த தண்டுவட திரவம் அதாவது ஸ்பைனல் ஃப்ளூயிடை நமக்குள் நாளமில்லா சுரப்பிகளை தூண்டி இயக்கி சுரக்கும் நீர் உடல் நலத்தை காப்பதோடு தவ ஆற்றலையும் பெருக்கி நம்மையெல்லாம் தவ யோகிகளாக மாற்றும் பணியை செவனையே செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தண்டுவடத்தை நான் ஒரு ஆன்மீக ஏணி என்பதில் ஐயமில்லை. இதையே தான் மகரிஷி அவர்களும் ஒன்பது மைய தவத்தின் பயிற்சி அளித்துள்ளார். இவ்வாறு பல வகைகளில் பிராணாயாம பயிற்சிகள் மூலம் மனநலம் பெருகி உயிர் வளம் பெற்று உய்யும்படி கற்றாலும்
தனது அறியாமையால் உயிர் வலிவினை தானாக தேடிக்கொள்கிறோம். இறையனும் பேராற்றலின் அற்புத சக்தியோடு ஐம்பூத கூட்டோடு அதிசயத்தக்க உடற்கருவிகளோடு ஆராய்ச்சி என்னும் ஆறாவது அறிவு மேலோங்க வாழும் மனிதன் உலகில் வாழும் உயிரினங்களில் மிகச்சிறந்தவன். மனித பிறப்பே படைப்பின் உச்ச நிலை. ஔவையாரின் குரல்படி பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு என்றார். ஹியூமன் பீயிங்காக இருக்கும் நமக்கெல்லாம் பீயிங் ஹியூமன் என்றால் என்ன என்பதை வாழ்ந்து காட்டியவர் நமது மகரிஷி அவர்கள். அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் ஆகிய ஐ உணர்வுகளை உணர நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்து புறன்களை அறிந்து அவற்றை வாழ்வில் பயன்படுத்தி இன்பங்களை அனுபவித்து அனுபவமாக பெற்று மனதில் புலனின்ப மயக்கத்தில் சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஆறாவது அறிவான ஆராய்ச்சி என்ற மனம் இயங்குவதற்கு எந்த புலனும் அவனுக்கு ஆரம்பத்தில் புலப்படவில்லை. ஆகவே அந்த ஆறாவது அறிவான மனத்தையும் புலன் வழியே செலுத்தி பொருள் ஈட்டுவதிலேயே செலவழித்து மனதை கடைசியில் துன்பத்தையே பலனாக பெறுகிறான். ஏனெனில் அறிவு தெளிய மகரிஷின் பாடல் ஒன்றை இங்கு காண்போம். ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐ உணர்வின்றறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூலம் மூன்றையும் ஒழுங்கு செய்வோம். நமது நாட்டின் இதிகாச காவியங்களாகிய மகாபாரதம், இராமாயண கதைகள் சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் பார்த்தும் கேட்டும் ரசித்துள்ளோம். அவைகளில் கூறப்படாத வாழ்க்கை தத்துவங்களையே பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளோ ஒழுக்க பழக்க வழக்கங்களோ வேறு எதிலுமே கூறப்படவில்லை. தாயமானவர்கள் பாடல், திருவள்ளுவரின் திருக்குறள், நாளடியாரின் செய்யுள் அனைத்தையும் மனப்பாடம் பண்ணி நல்ல மதிப்பெண்களை பெற்றோமே சரி, அதை வாழ்வில் பின்பற்றி நடந்தவர்கள் வெகு சிலரே. அத்தனை போதனைகளையும் வாழ்வில் சாதனைகளாக மாற்றும் வாழ்க்கை நெறியினை வாழ்ந்து காட்டி பின்பற்றினால் வரும் பலன், தவறினால் விளையும் துன்பம் இவற்றை கூறியதோடு அந்த துன்பங்களையும் களையும் நெறிமுறைகளை வகுத்ததோடு நமக்கு பயிற்சி அளித்த விதம் பசுமறை தானே போல் பதிய வைத்த நேர்த்தி நமது குருபிரானையே சாரும். இப்போது மகாபாரதத்தில் குந்தி தேவி என்ற கேரக்டரை நாம் நினைவு கூறுவோம். குந்தி தேவி பஞ்ச பாண்டவர்கள் ஐவரோடு வாழ்ந்திருந்தார். அவை ஐம்புலன்களாக குந்தி தேவியோடவே இருந்தது. இந்நிலையில் ஆறாவதான மனம் என்ற கர்ணனை வெளியில் விட்ட காரணத்தால் இங்கே மனதின் பெருமையை அறியாமல் அவர் மனதினை தமக்குள் அடக்க தெரியாமல் வெளியே விட்ட காரணத்தால் மனமானது அலைந்து தெரிந்து திசை மாறி தடுமாறி தடமாறி சேரக்கூடாத இடம் சேர்ந்து கர்ணன் என்ற நிலையில் வஞ்சனையில் மாட்டிக்கொண்டதால், அதாவது மனம் செம்மைப்படாமல் நெறி தவறி வழி மாறியதால் மனமும் கெட்டு நூறு எதிரிகளையும் தனதாக்கி கொண்டான். மேலும் பாண்டவர்கள் மனம் என்ற கர்ணனை உடன் வைத்தில்லாததால்
அந்த 100 பேர் வடிவத்தில் ஆண்டவர்களை அழைத்து மனுத்திற்கு ஒப்பான கர்ணனை என்று அவர்கள் அடைந்தார்களோ அன்றே பாரத போருக்கும் முடிவு ஒன்று கிட்டியது. இதே போல நமது புலன் வழியே சென்ற நம் மனதை அகம் நோக்கி பயணம் செய்து பலன் காண வைத்தது நம் அருள் தந்தை அவர்களையே. புலன்களால் உணர முடியாத இயற்கை ரகசியங்களை எல்லாம் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் மனிதன் புலன் கவச்சின் மயக்கத்தில் தன்னை மறந்து வாழ்கிறான். மகரிஷி அவர்களும் உயிரின் அலை புலன் வழியே செல்லும் போக்கை மாற்றி உண்மை நிலையில் சிவம் உணர்வது மனம் என்றார். உடல் அமைப்பு, வலிவு, செயல்திறன், கல்வி, அறிவு நுட்பம், புகழ் இவை அனைத்தும் மனிதர்களுக்கு வேறுபட்ட தரங்களில் அமைந்திருக்கின்றன. மேற்கூறியவற்றை பயன்படுத்தி இயற்கை வளங்களை எல்லாம் தன் வாழ்க்கை வளங்களாக்கி ஆய்ப்புலன்கள் மூலம் இன்பம் அனுபவிப்பதையே வாழ்வின் குறிக்கோள் என்று எண்ணிக்கொண்டு இருந்து வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் பொருள் வளம் பெருகும் போது மனதினுள் ஒரு செருக்கான மனநிலையினை உருவாக்கி கொண்டு அந்த அறிவின் மயக்க செருக்குத்தான் தன்முனைப்பு, ஆணவம், அகங்காரம், ஈகோ என பல நிலைகளில் அவனுள் வளர்கிறது. தன்முனைப்பு தோன்றிய மனதில் அன்பு வறண்டு விடும். இயற்கை சீர்மையும் ஒழுங்கும் கெடுகிறது. இந்த நிலையை அவனுக்குள் ஏற்பட காரணம் என்ன? அறநெறி தவறி செயலாற்றி சிவனே ஜீவனாக நம்முள் இருக்கிறான் என்பதை மறந்து செயலாற்றி உயிர் வலியை பெறுகிறான். மனிதன் இந்த அறிவின் மயக்கத்தால் பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி மற்றும் வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்களை தனதாக்கிக் கொள்கிறான். இவற்றையே மகரிஷி அவர்கள் தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம் தேவையை முடிந்திட தடையானால் சினமாகும் தேவை பொருள் தலைக்கென காக்கும் கடும் பற்றாம் தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம் தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம் தேவையானால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம் தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும் தேவையும் பொருள்களும் அறிவும் சமம் கொள்வோம் என்று கூறியுள்ளார். மனம் உணர்ச்சியில் எல்லை கட்டி தனது நிலையை மறந்து உணர்ச்சி வயமாகி அருங்கிழங்களா சூழ்நிலைக்கு ஒப்ப மாற்றமடைகிறது. இந்த நிலையில்தான் துன்பங்களை பெருக்கும் பழி செயல்களும் பதிவுகளும் ஏற்படுகின்றன. உயிரில், மூளையில், வித்தில், உயிரணுக்களில் இப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும் போது அதே செயலை செய்ய உயிருக்கு ஒரு தூண்டுணர்வு ஏற்பட்டு செயல்பொறியும் பழக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் செயல்படும் அறிவு நிலையை அறிவின் மயக்க நிலை என்றும் மாயை என்றும் கூறப்படுகிறது. இதுவே துன்ப கருவூலமாக மாறி உயிர் வலியினை நமக்குள் நிரந்தரமாக்குகிறது. இந்த தன்முனைப்பால் விளையும் தீமைகளே வாழ்வின் துன்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் வழிவகுத்து பாவ பதிவுகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது. மனிதன் இயற்கை காட்சிகளை கண்டு மழிகின்றான். ஆனால் கண்கள் அவனால் செய்யப்பட்டவை இல்லை. இனிமையான இசையை கேட்கிறான். ஆனால் காதுகள் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல. இது போல அனுபவங்களை கொடுக்கும் ஐம்புலன்களும் எதுவும் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல. நமக்குள் உள்ளும் புறமுமாக இயங்கி இயக்கும் பேராற்றலால் நமக்களிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் தான் என்று தெளிந்த அறிவு பெறும் போது மனிதனின் தன்முனைப்பு நன்முனைப்பாக மாறுவது உறுதி.
எட்சிங் காட் அவுட், அதாவது ஈவோ என்ற ஆணவம் நம் வாழ்வில் தடுமாற்றத்தை உண்டாக்கி தடமாற்றத்திற்கு வழிவகுத்துவிடும். பிறப்பு அடுத்தவர் கொடுத்தது, பெயர் அடுத்தவர் வைத்தது, வருமானம் அடுத்தவர் தந்தது, மரியாதை அடுத்தவர் செய்வது, இறந்த பின் நம் சொத்துக்களை அடுத்தவர் எடுத்துக்கொள்வது, இறுதி சடங்கு அடுத்தவர் செய்வது, இப்படி எல்லாமே அடுத்தவர் துணையோடுதான் என்று இருக்கும்போது எதற்கு இந்த ஆணவமும் அகங்காரமும்? மகிழ்ச்சி அவர்களையே தன்முனைப்பு ஆறு குணமும் பஞ்சமகா பாதம் என்று கூறியுள்ளார். நம் பாரத நாட்டின் இதிகாசங்களான மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றை இதுகாரும் கதை நிகழ்ச்சிகளை ரசித்த நமக்கு இன்று அதை மறுபடியும் கேட்கும் போதும் காணும் போதும் ஒவ்வொரு இடத்திலும் மகிழ்ச்சியின் ஆதிக்கமே நமக்கு தோன்றுகிறது. அவர்கள் அவருடைய கருத்துக்களையே ஒவ்வொரு கதை அம்சமும் நமக்கு பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை கண்கூடாக காண இயலுகிறது. ஆணவத்தின் உச்சத்தினை நம்ம மகாபாரதம், ராமாயணம், இதிகாசங்களில் நம்மால் பல இடங்களில் காண முடிகிறது. இளவரசனாக இருந்தும் தாய் தந்தையுடனும் 100 சகோதர சகோதரிகளுடனும் அரண்மனையில் சகல வசதிகளுடன் வாழ்ந்தும் துரியோதனன் அரச பதவியின் மேல் கொண்ட மோகம் கடுபற்றாகி அவனின் வாழ்க்கைக்கு மட்டுமா அழிவை தேடித்தந்தது? அவனுடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாது அவனுக்காக போரிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் உயிர்களையும் அல்லுமா பறித்ததை நாம் அறிவோம். மேலும் அன்றாட வாழ்க்கையில் நம் மக்கள் சிறிய பொருள்களுக்கு முதலில் ஆசைப்பட்டு அதுவே பேராசியாக மாறும்போது பொருள்களின் மேல் கொண்ட புலன் இன்பத்தால் பொருட்களை வாங்கி குவித்து மன நிம்மதி காணும் நிலையில் அதுவே பிறகு துன்பமாக மாறி தேவையான பொருள்களை விற்று முன்பு பெற்ற கடன்களை அடிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதையாதான் இதையேதான் முன்காலத்தில் வட்டிக்கு துட்டு வாங்கி அட்டிகை செய்து பிறகு அட்டிகையை வித்து வட்டி கட்டின கதை என்பார்கள். இவ்வாறு இந்த பேராசனையானது வாழ்க்கையில் பல இன்னல்களை தானாகவே கூட்டி வந்து கொண்டிருக்கிறது. மகாபாரதத்தில் சிசுபாலன் என்ற ஒரு அரசனின் ஆணவத்தால் வெறுப்பால் நெருங்கிய உறவினனான இறையம்சமான கிருஷ்ணனின் மேல் அவன் கொண்ட கோபம் எட்சிங் காட் அவுட் என்பதற்கு நல்ல உதாரணமாக விளங்குகிறது. இறைவனான கிருஷ்ணனையே பல நிறைந்த சபையில் தன் ஆணவ பேச்சால் இன்னொரே இளம் வயதில் எழுந்தது எவ்வளவு பெரிய கொடுமை! அதே மாதிரி குருகுலத்தில் ஒன்றாக பயின்ற 6 நண்பனான துரோணாச்சாரியரையே நண்பன் என்றும் பார்க்காமல் அரசன் என்ற மமதியால் தன் மகனின் பசியாற்ற ஒரே ஒரு பசு வேண்டி வந்தவரை உயர்வு தாழ்வு மனப்பான்மை கொண்ட குரு துருபத மகாராஜன் தன் செயலால் ஆணவ பேச்சால் தன் நண்பனை மட்டுமா இழந்தான்? ஆணவத்தால் தன் நாட்டையும் அரச பதவியலுமா பறிக்கொடுத்த நேர்ந்தது? ராமாயண காவியத்தில் மிகப்பெரிய சிவபக்தனும் சிவன் அருள் பெற்றவனுமான வீரத்தில் சிறந்த ராவணன்
சீதையின் மேல் கொண்ட முறையற்ற பால் கவர்ச்சியால் நெறி தவறி முறை தவறி வாழ்ந்து வாழ்வை இழந்தான், நாட்டை இழந்தான், தன் இன்னுயிரையும் இழந்தான். மனைவி மற்றும் விபீடனின் நல்ல அறிவுரைகளையும் செவிமடக்க அவனது ஆணவம் இடம் தராததால் அனைவரையும் இழந்ததை நாம் அறிவோம். மேலும் சகுனியின் வஞ்சம், திரௌபதியின் வஞ்சம் பாரத போருக்கே வழிவகுத்ததை நாம் அறிவோம். அவர்கள் கொஞ்சம் மன்னிக்கும் மனப்பான்மையை கையிலெடுத்திருந்தார்கள் என்றால் இவ்வாறு பல கதைகள் ஆணவத்தின் கோர தாண்டவத்தினை நமக்கு பரசாற்றி கொண்டிருக்காது. இந்த வார் ஆஃப் தி ஈகோ, த லூசர் ஆல்வேஸ் வின்ஸ் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் விட்டு கொடுப்பவர்கள் எப்போதும் கிட்டு போகவது அவதில்லை. ஏனெனில் அகங்காரமானது மனிதனின் உண்மையான இயல்பாகிய ஆன்மாவை சுற்றிலும் ஒரு திடமான ஊடுருவ முடியாத சிறைச்சாலை சுவர் போன்று அமைந்து விடுகிறது. அந்த சுவரை தகர்த்த வல்ல ஒரே சக்தி பணிவு என்ற குணம்தான். இங்கே அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடல் ஒன்றை நாம் நினைவில் கொண்டு வருவது நமது கடமையாகும். விருப்பம், சினம், வஞ்சம், மதம், பால் கவச்சி, விளைவரைவா கடும் பற்று என்னும் ஆறும் உருகுலைந்து நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, மெய் உணர்வு, கருத்துடைய கருப்பு நெறி, ஏகை என்ற களங்கமில்லா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள உடற்பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரியீர் வாரியீர் என்று கூறியுள்ளார். இவ்வாறே திருதராட்சனும் பாருங்கள், அரசனாகவே இருந்தும் அறிவு குருட்டால் உடல் ஊனம் பெரிதாக காணப்படவில்லை என்றாலும் அவனது அறிவு குருட்டு அவனது ஆணவத்தை மேலோங்க செய்து அருவி மயங்கி அருகுணம் கெட்டு எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தான் என்பதை நாம் அறிந்தே இருக்கிறோம். எவ்வாறு அந்த பரம்பொருள் நிறைந்த ஒன்று, மாறாத ஒன்று எல்லாவற்றையும் சரியாக இயக்கிக் கொண்டிருக்கிறது, நமக்குள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாமாக நாம் எப்படி இயங்குகிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம், இயக்கப்படுகிறோம் என்று அறிந்து உணர்ந்து புரிந்து தெளிந்து அதுவே தானாக அதுவே இருப்பது புரிய வரும்போது காற்றில் கரையும் கற்பூரம் போல நமது ஈகோ என்ற தன்முனைப்பு கரைந்து முனைப்பாக மாறுவது திண்ணம். உனுக்குள் நீ நின்று உறவினதை அறியாமல் நான் நின்றிருந்து நலனிழந்தேன் பூரணனே என்று நாம் உணரும் தருவாயில் ஆணவத்திரை மறைந்து அறிவு ஒளிரும் வேளையில் உயிர் வலி உயிர் வலிமையாக மாறி நம்மை எல்லாம் உய்விக்கும் என்பது உறுதி. உய்யும் வகையை மகரிஷி அவர்கள் தவமுறையும் அறநெறியும் பற்றப்பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும் பவ வினைகள் புதிது எழா முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை ஜீவனில் உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்யும் ஏது வழி பேருலையில் எண்ணிப்பாரீர் என்றார். மேலும் மெய்யை மெய்யாய் உணர்ந்தவன் ஞானி மெய்யை மெய்யாய் உணர்த்தும் மெய்யை அறிந்தவன் மெய்ஞானி. ஆகவே
மெய்ஞானியான நம் அருள் தந்தை அவர்கள் காட்டிய நெறியில் வாழ்வோம். புத்தரின் ஆசை துரத்தல், இயேசுவின் அன்பு காட்டல், நபிகள் நாயகத்தின் இறை உணர்வு பெறுதல். திருக்குறள், ராமாயண, மகாபாரத இதிகாசங்கள் காட்டிய வாழ்க்கை நெறி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக போதைகளாக மட்டும் பார்த்தோம். பின்பற்றி வாழ்ந்தவர் வெகு சிலரே. மகரிஷி அருள் தந்தை மட்டும்தான் அந்த போதனைகளை எல்லாம் சாதனைகளை ஆக்கி நம்மையெல்லாம் நீதி நெறி உணர் மாந்தராக்கி நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண செய்தார். இந்த உரையை ஒரு சிறு பாடலுடன் முடித்துக் கொள்வோம். இன்று நாம் செய்த சாந்தி தவம், அந்த சாந்தி நமக்குள் நிலைக்க ஒரு நாலு வரியில் ஒரு பாடலை ஒன்று பாடலாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கருமமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கருமமெல்லாம் இறைவனை நீங்குவதி அழுந்திய அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்திய அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, கிருத கிருத்தியே ஆன்மானுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அடுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். இதுகாரும் என் செவியை சிந்தனையை செவிமடித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து நல்ல உலகளும் நீராயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.